தமிழடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் பயிர் சேதங்களுக்கு நிவாரணம் வழங்க முதல்வர் திடீர் அதிரடி அறிவிப்பு. விவசாயிகள் இதனால் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்க போகிறாங்க, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மற்ற நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து உடனடியாக ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பயிர் சேதங்களுக்கு சுமார் 48,593 விவசாயிகள் ₹50.88 கோடி நிவாரணத் தொகையை அறிவித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 1/10/2022 முதல் 4/12/2022 வரையிலான வடகிழக்கு பருவமழை காலத்தில் கனமழையால் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அதிகமான பயிர் சேதங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம் மற்றும் செம்மனார் கோயில் ஆகிய பகுதிகளில் 3/11/2022 மற்றும் 11/11/2022 ஆகிய தினங்களில் பெய்த மிக பலத்த கனமழையால் பயிர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. வரலாறு காணாத மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று 14/11 அன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் நெற்பயிர்கள் மழையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவும் முதல்வர் அலுவலகத்தில் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள பயிர் சேதங்களின் விவரங்களின் அடிப்படையில் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் 32,533 ஹெக்டருக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் 40.031 விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் நிவாரணமாக வழங்க 43,92,00,000 ரூபாய் வழங்கிட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் கடலூர், திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் 5,222 கோடி ஹெக்டர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டதன் அடிப்படையில் 8,562 இடுபொருட்கள் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ₹6,96,82,000 வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 50,88,84,294 எண் விவசாய இடுபொருட்கள் நிவாரணம் வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. விவசாயிகளுக்கு மேலும் இது யார் யாருக்கு எப்படி பிரித்து தரப்போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்காக பதிவிடுகிறேன். மேலும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு விளக்கங்கள் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய மாவட்டத்தோட பேரையும் ஊர் பேரையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. உங்கள் ஊருக்கான மாவட்டத்துக்கான தகவல் வர்றதுக்கான PDF ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிவிடுறேன். நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறந்துடாமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளோட நலத்திட்ட உதவிகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.